గణేశమీశపుత్రం ఆశురక్షకం సమస్తలోకనాయకం విధాయకం ప్రవీణ విప్రకీర్తితం సుకీర్తిదం నమామ్యహం సదా గజాననం పరం హరీశకేంద్రశక్తిభిః ప్రపూజితం మునీంద్రసంవృతం తమిశ్రనాశకం విధానవేధసం సుశాంతచేతసం నమామ్యహం సదా సదార్చిదం గురుం శివం శివావహం శశాంకశేఖరం సురాగ్రజం విశాలదేహమీశ్వరం హిమాంశుమిత్రహవ్యవాహలోచనం నమామ్యహం సదా శిఖాగిరీటినం. விக்ரம பாண்டியனுக்கு அப்புறம் ராஜசேகர பாண்டியன் அரசனா வந்தார். 64 கலகளில 63 கலகளையும் அரசன் கத்துக்கொண்டார். ஆனா நடனம் மட்டும் அது சிவபெருமாளுடைய ஆச்சே அப்படின்னு நினைச்சு கத்துக்கல, ஏதோ தப்பாக கூடாது. சோழ ராஜ்யத்துக்கு அந்த சமயத்துல அரசன் கலிகாலன். ராஜசேகர பாண்டியனோட கலா நைபுண்ணியத்தை பார்த்து கலிகாலன் 64 கலைகளையும் கத்துக்கொண்டார். விசேஷமா பாண்டியனுக்கு நடனம் தெரியாததுனால நடனத்தையே கத்துக்கொண்டார். ஒருக்கா ஒரு வித்வான் சோழ அரசனை பார்த்து அப்புறம் ராஜசேகர பாண்டியனை பார்க்க வந்தார். சொன்னார், அவருக்கு நடனம் கூட தெரியுமே. பாண்டியனுக்கு கொஞ்சம் வெக்கமாச்சு. மனசு இருக்கல்ல, ஆனா கூட நடனம் அபியாசம் பண்ண ஆரம்பிச்சார். ஆனா சந்தேகமும் விட்டு போகலை. பண்ணலாமா? இது மகாதேவரோட கலை. ஒரு கால் தூக்கி தாண்டவம் ஆடும்போது பாண்டியன் நினைச்சார், இது ரொம்ப சிரமம். கொஞ்ச நேரம் பண்ணுறதுக்கு இவ்வளவு சிரமமா இருக்கு. சுவாமி எப்படிதானோ இவ்வளவு நேரம் ஒரு கால் தூக்கி தாண்டவம் பண்றார், கால் வலிக்காதா? ஒருக்கா சிவராத்திரியும் போது அரசன் ரஜத சபையில் உட்காந்து பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். சிவபெருமானோட தாண்டவ விக்கிரகத்தை பார்க்க பார்க்க அவருக்கு வருத்தம் ஏறிண்டே இருந்தது. ஒரு சபதம் பண்ணார், இந்த மேல தூக்கி இருக்கிற காலை கீழே வச்சு மத்தே காலை மேல தூக்கி நடனம் பண்ணலைன்னா நான் இந்த வாளால என்னோட கழுத்தையே அறுக்க போறேன். இது கேட்டதும் சுவாமி அப்படியே வலது கால் தூக்கி இடது கால் தரையில வச்சு தாண்டவம் பண்ண ஆரம்பிச்சார். பாருங்கோ சுந்தரேஸ்வர பெருமாளோட கருணை. தேவர்கள் எல்லாம் வந்து புஷ்பவிருஷ்டி பண்ணா, இதை பார்த்து ஆனந்தத்தை அடைஞ்சா. ராஜசேகர பாண்டியன் சொன்னார், சுவாமி இடது கால் தூக்கி தாண்டவம் பண்ணுறது நிறைய இடங்கள்ல இருக்கு, ஆனா வலது கால் தூக்கி இந்த மாதிரி உருக்காத்தான் நடந்திருக்கு. சுந்தரேஸ்வர பெருமாளுக்கு அதனால வெத்தியஸ்த நிறத்தகர்த்தா அப்படின்னு பெயர். அந்த வெத்தியஸ்த நிறத்தகர்த்தா ஆகிய சுந்தரேஸ்வர பெருமாள் அருளினால ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான், குலோத்துங்க பாண்டியன். சிவாய நமஹ. யஜ்ஞாஹ்ரஸ்ய ததமங்கர்மா.